ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹேஷ்டாக் யூடியூப் சேனல். நான் தங்க விஜய். சேமாரி இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நார்வல் பாய்ஸ் அண்ட் புல்லிங்க பாய்ஸ். நார்வல் பாய்ஸில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம ஸ்டண்ட் வெங்கி ப்ரோ, நம்ம காக்கமுட்டை ரமேஷ் ப்ரோ அண்ட் த பூக்கடை. அவர் பூ, அவர் மனசும் பூ மாதிரி தான் இருக்கும். அண்ட் கோலார் பிரதாப் அண்ட் நம்ம ப்ரோ ஸ்மைலி விஜய் ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் பாய்ஸ் விசேஸ் புல்லிங்க பாய்ஸ் ஒரு சின்ன ஒரு கண்டினியூ எடுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம், அதுக்கு நீங்கள் வேலை சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் பாய்ஸ், இப்போ நீங்கள் நிறைய பேர் நார்மல் பாய்ஸ் இருப்பீங்க, அவங்க புள்ளிங்கோட கேட்கணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அது கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம அண்ணா வந்து நம்ம புள்ளிங்க பாய்ஸ் கிட்ட கேட்க போகிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து அது பதில் சொல்ல போகிறாங்க. நீ இவங்களும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்களோ அதுதான் இவங்க கேட்க போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் ஆக்சுவலி எல்லோரும் புள்ளிங்கெல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் சின்ன ஒரு ஃபன் கண்டென்ட் உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகலாமாண்ணா? வீடியோக்குள்ளே போக முடியாது ப்ரோ, நம்ம அப்படியே போயிடலாம். அப்படியே கண்டுபிடிக்க போயிடலாமா? ஓகே ஸ்டார்ட்னா. ஃபஸ்ட்டு கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, தம்பி இப்போ வந்து கலர்லாம் அடிச்சுன்னு இருக்கிறல, இப்போ கலர்லாம் அடிக்கும் போது உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஏரியாவில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் வருவேன், அவள் போலீஸ் கேட்பாங்க, என்ன கலரு எங்கேருந்து வர ப்ரோ, நான் காணாப்படுறேன் சார் அப்படி சொன்னால் கூட உட்கார வைப்பாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது போல் வந்து நிறைய இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, ஆனால் வந்து எல்லா போலீஸ்காரங்களும் வந்து இட்டுன்னு போயிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்க்க நீ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இட்டுனு போய் உட்கார வைப்பாங்க. ஆனால் நம்ம எடுத்து சொன்னால் புரிஞ்சுட்டு சரி என்ன சோசியல் மீடியாவில் இருக்கியா, ஆ இருக்கேன் சார், இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பரவாயில்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் இருக்கியா, ஆ இருக்கேன் சார் நிறைய சாங்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணி சரிடா பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்கிற போலீஸாக இருக்காங்க. நீ வா, நீ தான் எதனா பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு போகிற போலீஸாக இருக்காங்க. அதுக்கிட்டு நம்ம வந்து ஏரியா சொல் ஏரியாவில் சொல்லுவாங்க தான், என்ன இப்படி இருக்கான் அவன் பையன் அப்படி இருக்கான். ஆனால் எங்கள் அம்மாவே சொல்லிட்டு வருவாங்க, என் பிள்ளை நாங்களே எதுவுமே கேட்க மாட்டோம், நீங்கள் எப்படி கேட்குறீங்க? உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாகுதா? உங்கள் அம்மாவுக்கு ஜாலியாக இது தப்பான வழியில் போகாமல் இருந்து நல்ல வழியில் போனால் எல்லா அம்மா அப்பாவும் சந்தோஷம் தான் கூப்பிடுவாங்க. அதுபோல் தான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ எதுனா பண்ணு ஆனால் தப்பான வழியில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கேட்பேன், நீ அவங்கள சொல்லவே மாட்டேன். உங்கள் சொந்தக்காரெலாம் என்ன சொல்கிறாங்க ப்ரோ? சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்க? சொந்தக்காரங்களும் வந்து கேட்பாங்க ப்ரோ, அதான் சொல்கிறேனே என்ன இவன் எப்படி இருக்கான். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் வந்தோடனே எல்லா சொந்தக்காரங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை நீ ஒரு அணியத்துக்குடியே ஒரு காண்டா சாங் பண்ணால் கூட சொந்தக்காரர் வந்து என்னப்பா பாடிக்கிறான் அப்படி சொல்லுவாங்க. கண்டா முடி கட்டி முடி கட்டி நம்மளை பற்றி பேசுகிறவங்க இருந்தால் தானே நம்ம முன்னே போக முடியும். அதனால் எல்லாருமே நம்மளை பற்றி பேசணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. எதிர்க்கவங்களும் இருந்தால் தான் நம்ம முன்னாடி கண்டிப்பாக உனக்கு தனித்துவமாக காமிச்சிக்க நல்லா பண்ணுறேன், மக்கள்கிட்ட காமிச்சிக்க நல்லா பண்ணுறது. ஒரு கேள்வி இருக்குது, நிறையா நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, பிள்ளைங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க, பைக்கில் போனால் ஒரு மாதிரி பயப்படுறாங்கன்றாங்கல்ல. ஆனால் மற்றவங்க நினைக்கிறாங்க, ஆனால் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க? எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ, என்ன இவன் டிஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து பிள்ளைங்க பசங்களை பாருங்களேன், வெளியே போகும்போது டீசெண்டாக தான் இருப்பாங்க. எதனா ஒரு இடத்துல போனால் தான் நம்மளோட சுயரூபத்தை தெரியும். அந்த மாதிரி தான் செம்மையாக பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ என்ன நம்ம கலர், நீங்கள் கலர் வச்சுருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக, டோன் பேண்ட் போடுறீங்க, அதிகம் இல்லை நாங்கள் அடிக்கிறோம், அதான் ப்ரோ டிஃப்ரெண்ட்டு. இதே அதே அண்ணா நகரில் ஒருத்தன் டிஏ ஓட்டினா நார்மலாக பார்க்குறாங்க, இதே நம்ம வேசரப்பாடி ஹவுசிங் போர்டில் எங்கேயும் ஓட்டினா பிள்ளைங்கோ பிள்ளைங்கோ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து அப்பத்துலேருந்தே வந்து அண்ணா நகர்னா ரிச் ஆனவங்க வேசரப்படினா வந்து கொஞ்சம் எல்லாம் பொறிக்கு பசங்களாக இருக்காங்க. ஆனால் வேசரப்பள்ளி நிறைய ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்க, கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, ஆக்டர்லாம் யோ நிறைய என்னெல்லாம் நம்ம வேசரப்பள்ளி அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இந்த கொலை பண்ணுறவங்க கொலை பண்ணுறாங்க அதை பற்றி தான் ப்ரமோஷன். அங்கேதான் ப்ரோ இருக்கு, நானும் கோட்டர்ஸ் தான் இருக்கு, எண்ணூர் தான் இருக்கு, நானும் லோக்கல் ஏரியா தான் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். என் ஃப்ரெண்டில் பிள்ளைங்களை காணுங்க, ஜாலியாக தான் இருக்கும், நானும் பிள்ளைங்க தான் அவனுக்கு கூட சேர்ந்து பிள்ளைங்க சுத்த வேண்டியதா. அப்போ நீங்கள் எங்கள் டீமில் தானே வரணும், ஏன் அங்கே உட்காந்து இது வந்து அங்கே இடம் பத்தலாம் இல்லை, இவர் இவர் பக்கத்தில் தான் இடம் பத்தாது, கொஞ்சம் வாட்டர் சத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா ப்ரோ? இப்போ வந்து நாங்கள் பிள்ளைங்களா இருக்கிறதுனால வந்து அப்படிலாம் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு ப்ரோ என்ன கேள்வி கேளு ப்ரோ, அதுதான் ப்ரோ எடுத்து சொல்லி புரிய வச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் வெளியே சுற்றுவோம். அது போல் உங்களால் சுத்த முடியாதுல்ல? முடியும் ப்ரோ, என்ன எதுவும் இதெல்லாம் முடியாது கேட்குறேன், புரியல. இந்த மாதிரிலாம் உங்களால் யார் வச்சுக்க முடியாது? இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கானா சாங் பண்ணுவீங்க, வந்து வீடியோஸ் பண்ணுவீங்க, ஆனால் நான் வந்து கேரக்டர் எல்லாம் பண்ணும்போது அது இடிக்கும். எனக்கு ஆசை, எனக்கு ரெட் கலர் அடிக்கணும், ஃபங்கியாக சுற்றணும், அது மாதிரி ஆசை இருக்குது. அதை ரெட் கலர் சட்டை, ஆமாம் ரெட் கலர் சட்டை போடுங்க, ரெட் கலர் பண்ணுற அடிக்க முடியல, அதான் கதை. ஆனால் உங்களை பார்க்கும்போது ஜாலியாக செம்மையாக இருக்கும், ரெண்டு கம்மல் உங்களுக்கு தோணி இருக்கா இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி கலர் அடிக்கலாம் நம்மளும் இருக்கலாம்? நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு மூவியில், தமிழ் ட்ராக்ஸ் சீரீஸில் பண்ணேன். பண்ணிட்டு வெளியே போகும்போது என்னை கேட்டாங்க போலீஸ் அனுப்பிச்சு, ஏங்குவா என்ன கேட்டாங்க. நான் என்ன சார் ஷூட்டிங் போகிறேன் சார், நான் சினி பிள்ளை சார். ஓ ஆமாம், நீ தான் அந்த பையன், என்னப்பா இந்த மாதிரி இருக்கேன், ஏன் கேட்டாங்க. இல்லை சார் நான் ஷூட்டிங் எங்கே வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்காதப்பா அப்படி சொன்னாங்க. ஏன் அப்படி கேட்கும்போது தான் அந்த மாதிரி புள்ளிங்களாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சானா, எனக்கு பிடிச்சிருந்துச்சானா பசங்க. தம்பி அப்புறம் ஒன்று, இப்போது நீ முடி வச்சுக்கிற, ட்ரெஸ்ஸிங் பண்ணுற, கம்மல் குத்துற, மஜா பாட்டு பாடுற எல்லாமே ஓகே,
ஆனால் பின்னாடி உன பேசுவாங்களே, நடை பொறுக்கி மாதிரி சுற்றினுக்கிறான், இவன் வீட்டில் சரியாக வளர்கிற, அவங்க அம்மாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாவே சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? நம்மளுக்கு பேக் கமெண்ட்ஸ் வேணும் ப்ரோ, பேக் கமெண்ட்ஸ் தான் நம்ம முன்னாடி போக முடியும். நம்மளை பற்றி பின்னால் பேசினா நம்ம முன்னால் போக முடியும். இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம அதிக யோசனை தான் நினச்சிக்கலாம். வேலைக்கு இவன் இப்படி பேசுகிறானா, அப்போ இவனுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் பெருசா. அப்படி தான் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். இவன் நம்மளை பற்றி பேசுகிறானே, இப்போ இவனுக்கு எதனா ஒன்று நம்ம பண்ணுமே, அதுதான் ப்ரோ. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பேக் கமெண்ட் கொடுக்குறது வந்து நம்மளை வந்து தாழ்த்த இல்லை, நம்மளை உயர்த்து தான் அவங்க பேக் கமெண்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான். ஆனால் சில பேர் கலர் அடிச்சுட்டு, சில பேர் நீங்கள் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆனால் சில பேர் கொஞ்சம் கோளாராக சுற்றுறாங்க, அவங்களால நமக்கும் கெட்ட பேர் வரும். அது மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் ப்ரோ ஒரு சிலர் வந்து ப்ரொஃபஷனலுக்காக வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க, சும்மா எல்லாருமே வச்சுருக்காங்களே நம்மளே வச்சுருக்கோம் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் ப்ரோ, அவங்களால தான் நம்மளுக்கு கெட்ட பேர் வருது. ஓ அது இருக்காண்ணா, அதுவும் இருக்குது, அதுவும் அதனால நம்மளே தப்பாக நினைக்கிறாங்க. ஆமாம் அதுதான் ப்ரோ, முடி வச்சிருக்க பசங்கனா திருடன் அது போல் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம ஃபீல்டு வேறு, அவங்க வந்து அது இப்படி இருந்தால் அப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாதி தம்பி ப்ரோ ஒன்றுன்னு ப்ரோ, இப்போ வந்து கலர் அடிக்கிறீங்க, கம்மல் போகிறீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க, ஆனால் ஏதாச்சும் ஒரு பொண்ணு போங்கம்மா, அப்படி பார்த்தா கூட உங்களை சிரிச்சுட்டு தானே போவோம். ஏதாச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறதா உங்களை? லவ்லாம் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ வீடியோக்காக சொல்கிறியா? வீடியோக்காகவா? வீட்டுக்கு தான் இட்டு போகணும் போல உங்களை. எங்கேயிருந்து வீடியோ இட்டு போனோம்? கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தானே ப்ரோ தெரியும், பொண்ணுங்க பார்க்குதா பேசுதான்ட்டு. அது நம்ம கூட சுத்த முடியாது. ஆனால் சொல்கிறேன், ஆனால் இப்போ பொண்ணுங்க பார்க்குது, சில பொண்ணுங்க வந்து அழகாக இருக்கா அப்படி பார்க்கும். சில பொண்ணு எங்களை தான் ப்ரோ பார்க்குது. யார் ப்ரோ இதே? ஏதாச்சும் கனவு கனவு காது நினைவுலாம் இல்லை ப்ரோ, நாங்கள் நினைவுலேயே எல்லாமே சாதிப்போம் ப்ரோ. நினைவுலேயே சாதிப்போம் ப்ரோ, நீ சாதிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்படி நம்புறது அதை? நீங்கள் ரொம்ப சோதிக்கிறீங்களே. சோதிக்கிறேன். நீ என்ன சோதிக்கிறியே? மூணு பொண்ணு பார்க்க, நாலு பொண்ணு பார்க்கணும், எப்படி? மூணு பொண்ணு நாலு பொண்ணு அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், எல்லா பொண்ணுங்களும் எங்களை தான் பார்க்கும். அது என்ன ப்ரோ கதை? இப்படி போயிடலாம், அப்படியே போய்டும் ப்ரோ. எந்த எல்லா பொண்ணுங்களை பார்த்தா எப்படி ப்ரோ? எங்களுக்கு எப்படி பார்க்கும்? எங்களை பார்க்காதுல்ல நம்ம, அது ப்ரூவ் பண்ண ப்ரூஃப் அப்ரோ பண்ண முடியும். எல்லா பொண்ணுங்களே போன் பேச ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்புற மாதிரி இல்லை ப்ரோ, சத்தியமாக நம்புற மாதிரி இல்லை ப்ரோ. அதான் இப்போ ப்ரூவ் பண்ணுறது. நீங்கள் கால் பண்ணி காட்டுங்க. ஆ நான் கேட்குறேன். ரேஷ் ஒரு பொண்ணு கால் பண்ணி கையிலே பண்ணுறேன் நான். கையில் வேணாம் ப்ரோ, டிவி ஷோ அது, யூடியூப் ஷோ விஜய் சார் ப்ரோ. அவர் பற்றி ஃபோன்லேயே போடல. லவ்லி ஐயோ ப்ரோ, நான் ப்ரோ பிஸின் வருது ப்ரோ. செகண்ட் கால் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நான் யாரோட பேசுனீங்க ப்ரோ? ஹலோ 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 கேக்குதா? ஆ கேக்குதா? ஆ கேக்குது. எங்க இருக்க? வீட்ல. சாப்பிட்டியா? ஆ நீங்க? ம் சாப்பிட்டேன். நான் லவ் யூ சொல்ல காடு ப்ரோ. செல்லோ லவ் யூ டி. ஆ லவ் யூ. சரி சரி, நான் அப்புறமா பண்ணிட்டா? ஆ ஓகே. ஆ லவ் யூ சொல்லிட்டாங்க ப்ரோ, என்ன சொல்கிறீங்க ப்ரோ? சரி சரி ப்ரோ, உங்கள் நம்புறேன் ப்ரோ. பார்த்தா லவ் யூலாம் சொல்கிறாங்க. நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல. ப்ரூவ் பண்ணிடுறீங்க? எங்கால ப்ரூவ் பண்ண, நீ பண்ணு ப்ரோ. இல்லை ப்ரோ, ஃபோனே இல்லை ப்ரோ. ப்ரோ நமக்கு அம்மா தான் ப்ரோ லவர் எல்லாமே. ஆ வேணா பண்ண, அம்மா அக்கா படுக்க ப்ரோ. அம்மா உடனே லவ் யூ சொல்லுவாங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ வேணா அதை தனியாக எடுக்கலாம், அம்மா வீடியோ தனி. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு கேள்வி ப்ரோ. இப்போ நீங்கள் முடியலாம் வச்சுக்கிறீங்களே, லவ் பண்ணுறீங்க, ஓகே, அவங்க வீட்டில் பொண்ணு தருவாங்களா உங்களுக்கு? அது வந்து நம்மளோட தனிப்பட்டது ப்ரோ, உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? நீனா ப்ரோ சும்மா இப்படி இருக்கா இப்படி இருக்கா அதெல்லாம் தர மாட்டாங்க ப்ரோ. அதை மாற்றிக்க சொல்கிற தப்பு இல்லையே. இல்லை ப்ரோ, இப்படி இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது, என்னை பிடிச்சிருந்தா அவங்க பொண்ணு தர போகிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதுல்ல அவங்களுக்கு பிடிக்கணும்ல. ஆ கூப்பிட்டு வச்சு இது போல பண்ணிருக்கீங்க ப்ரோ. இப்ப நினைக்கவே இல்ல. தப்பு ப்ரோ, அவர் என்ன கேள்வி கேட்குறாரு? சும்மா நீனா நீனா நான் ப்ரோ, நீ தான் ப்ரோ மரியாதை பேசுகிறீங்க ப்ரோ. சரி ஓகே ஓகே, வேணாம் 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 வேணாம், ஸ்டாப் ஸ்டாப், முடிச்சிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஃபன் கண்டென்ட் தான். கேள்வி எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நாங்கள் பிள்ளைங்க தான், எல்லோரும் அம்மா அப்பாக்கு நம்ம எல்லோரும் பிள்ளைங்க தான், சரிங்களா?